மாத்திய அன்பு வணக்கங்கள் கல்வி த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இந்த கொரோனா காலகட்டத்தில் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே முக்கியமா செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா செய்திகள் பார்க்கக்கூடியது தான் வருங்கால இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா உலக நாடுகளினுடைய முதலீட்டு களம் நம்மளுடைய இந்திய நாடு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஏன்னா இங்க இருக்கக்கூடிய வளம் குறிப்பாக மனித வளம் திறன் இதை சார்ந்தே ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள் இங்க வரப்போறாங்க முதலீடு செய்ய போறாங்க அப்படி தொழில் நிறுவனங்கள் உள்ள வராங்க அப்படின்னா ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் வரப்போகுதுன்னா அத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாக போகுது அத்தனை வேலை வாய்ப்புகளுக்கும் வரக்கூடிய நபர்கள் என்ன நினைச்சு வருவாங்க நல்ல சம்பளம் ஆனா அதுக்கு முன்பு நினைக்கக்கூடியது பாதுகாப்பான வேலை அப்படிங்கறத நினைப்பாங்க அந்த பாதுகாப்பான வேலை அந்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம் அதை வந்து நிச்சயமா சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற அந்த ஒரு படிப்புனால மட்டும்தான் கொடுக்க முடியும் அதனுடைய வாய்ப்புகள் என்ன எங்கெங்கெல்லாம் அது விரிந்து கிடக்கு அதுல என்னென்ன வருமானத்தை நம்மளால ஈட்ட முடியும் நம்ம மக்களுக்கு இது சாத்தியமா இது எல்லாவற்றையும் தான் நம்ம வந்து திங்கள் முதல் வெள்ளி வரை நம்ம தொடர்ந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு இந்த கல்வி த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் லைவுக்கும் நீங்களும் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுப்பதற்காக நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு தமிழ்நாடு மாணவர் கல்வி மற்றும் வளர்ச்சி கூட்டமைப்பினுடைய பிரசிடென்ட் மற்றும் ஐஐபிஎச்எஸ் இந்த சேஃப்டி காலேஜினுடைய தலைவர் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் எல்லோருக்கும் ஒரு சிறந்த நண்பனாக இருந்திருக்கக்கூடிய முருகானந்தம் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சோ இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஒரு சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஏன்னா வேலைக்கு போற எல்லாரும் எல்லாருமே முதல்ல பாதுகாப்பா போயிட்டு வாப்பா நினைப்பாங்க அந்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வேலை அது உயர்வான சம்பளத்தை கொடுக்கும் எல்லாமே அதுல உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்றீங்க பட் அதற்கான ஒரு விழிப்புணர்வு ஏன் சரி இல்ல நம்ம ஊர்ல விழிப்புணர்வுங்கிறது உங்களுக்கே தெரியுது இல்லைங்களா அது நம்ம மக்கள் நிறைய திறமைகள் இருந்தாலுமே அவங்க அவங்க முதல் அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க பொது வந்து கல்வி த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அனைத்து பெற்றோருக்கு மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் தொடர்ந்து திங்கள் முதல் வெளி வரைய சம்மந்தமாக நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப அழகாக சொன்னாங்க அதாவது இந்தியாவோட வளம் இந்தியாவோட முதலீட்டாளர்கள் எப்படி வர போகிறாங்க இந்தியாவோட எழுச்சியெல்லாம் சொல்ல போகிறாங்க இதற்கு எல்லாமே தயாராக இருந்தாலும் நாம் தயாராக இருக்கணும் வேலை பக்கத்துக்கு கொடுக்குறவங்க தயாராக இருந்தாலும் வாங்கணும் நம்ம தயாராக இருக்கணும் இல்லைங்களா அப்படி நம்ம வந்து இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு என்ன சொல்லிக்கணும் என் மற்ற எந்த கல்வி நீங்கள் படித்தாலும் ஒன்லி எப்படி சம்பாதிக்கலாம் மட்டும்தான் சொல்லணும் பணம் டாலர் அது திராம்ஸ் எதுனா தினார்ஸ் எதுனான்ட்டு இருக்கலாம் ஆனால் உலகத்தில் அந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் ஒரே கல்வி மட்டும்தான் முதல்ல உங்களை சுவர் இருந்தால் தான் சித்திரம் முதல்ல தன்னை பாதுகாத்துக்கணும் தன்னை பாதுகா உயிரை விட இங்கே உயிரான தங்கம் வைரம் வைடூரி எதுவுமே கிடையாது உலகத்தில் இறைவன் எதா காஸ்ட்லியாக வச்சுருக்காங்க எது ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்குது அதுதான் காஸ்ட்லி ஆக்சிஜன் தான் ரொம்ப காஸ்ட்லி யாருக்கு தெரியும் ஒரு பெரிய கோடி சொல்லணும் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கும் போது சார் உங்களுக்கு நீங்கள் வாங்கின ப்ராப்பர்ட்டிலேயே அந்த ப்ராப்பர்ட்டி மதிப்பான தான் இந்த ப்ராபர்ட்டி மதிப்பான சொல்லுவாங்க அவனுக்கு எது மதிப்பானது இப்போ நான் உரை மூச்சு தானே மதிப்பானதுமா ஆக்சிஜன் அந்த இறைவன் ரொம்ப அன்லிமிட்டடாக அந்த இறைவன் கொடுத்துருக்கான் எல்லா உயிரினத்துக்கும் கொடுத்துருக்கான் அந்த ஆக்சிஜன் அந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டு புரியுங்களா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா காற்று காற்றை நம்ம கேவலமாக நம்ம வந்து என்ன பண்ணால் காற்று தானே சும்மா கொடுத்துன்னு இருக்கோம் அந்த காற்று பாதிக்கப்பட்டு தான் எனக்கு எல்லாம் வீட்டுக்குள்ளே முடங்கியிருக்கும் சரிதானா அப்போ இந்த இப்போ எல்லாம் க்ளியர் ஆகும் எல்லாம் கிளியர் ஆன பட்சத்தில் மீண்டும் எதுக்குமே நான் பார்த்திங்கன்னாக்கா ஒரு தொடர்ச்சி ஒரு மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால வந்து அதாவது காலையில் சொன்ன மாதிரி பிறப்புக்கும் இறப்புக்கும் மட்டும்தான் இங்கே மறுபரிசீலனை கிடையாது தேர் இஸ் நோ ரீகன்சிடரேஷன் ஒன்லி ஃபார் பர்த் அண்ட் டெத் இதுக்கு தான் இப்போ எல்லாத்தையும் பேசியோ இல்லை மறு ஆராய்வு செஞ்சோ நம்ம தீர்த்துக்கலாம் ஆனால் இப்போ பிறப்புக்கும் இறப்புக்கும் கூட மறுபரிசீலனை உண்டு என் குழந்த எப்போ பிறக்குன்னு பெற்றவங்க முடிவு பண்ணுறாங்க டாக்டருக்கு முடிவு பண்ணுறாங்க இல்லை சார் டைம் சரியில்லை ஒரு பதினோரு மணிக்கு பிறந்த நாளாக இருக்கும் அப்படின்றாங்க அவன் இறக்கும்போதும் கூட என்ன பண்ணுறாங்க இப்போ அட்வான்ஸாக வந்துடுச்சு பத்து மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கான வச்சுன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாச்சா பத்து பத்துக்கு அதாவது ஒரு மரண வாக்குமூலம் எடுக்கும்போது எப்படி நான் செத்தேன் எப்படி நான் அந்த நிலைமைக்கு வந்தேன்னு சொல்லிவிட்டு சாவணும் அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் முடிஞ்சு வச்சு ஒரு அஞ்சு வருஷம் சொல்லிட்டு சாவார் அது மாதிரி பிறப்பை இருப்பும் கூட தள்ளிப்படக்கூடிய சக்தியில் மணி இருக்கான் ஆனால் மென்ட்டு ஒரு தன் மாணவர்கள் என்ன பண்ணால் உங்களுடைய சக்தியை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உதாரணமாக ராணுவத்திலேருந்து ஒருத்தர் வந்திருக்கார் சிப்பாய் சிப்பாய் ரிட்டையராக வரும்போதுன்னா ஒரு உலகத்தை சொல்லிக்கிறேன் வரும்போது உயரதிகாரம் கேட்டிருக்காங்க நீ ஒரு இருபது வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு போகிறேன் உனக்கு ஏதாவது வேணும்னு கேளுப்பா இருக்காங்க சார் எனக்கு ஒரு பீரங்கி கொடுங்க அப்படின்ட்டு அந்த கமாண்ட்டை போய் உனக்கு எதுக்குப்பா பீரங்கி சார் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க குப்பையெல்லாம் ஒன்றா எங்கள் ஊரில் எங்கள் வீட்டு வாசல்தான் கொட்டுறான் ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க குப்பையை போட்டால் அதுக்கு நீ பீரையும் கிடைத்து செல்ல முடியாது இல்லை சார் நான் உங்கள்கிட்ட பீரங்கம் கேட்டால் தான் அட்லீஸ்ட் கிடைக்கும் போது துப்பாக்கியாக ரிவால்வராக கையில் கிடைக்கப்படாங்க அப்போது எய்ம் பெருசாக கேட்டால் தான் அட்லீஸ்ட் சின்னதாக கிடைக்கும் இதை வந்து கிராமத்தில் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க வானத்தை நீ எய்ம் பண்ணால் தான் அட்லீஸ்ட் கூடையாக டச் பண்ண முடியுமாங்க அந்த மாதிரி உங்களோட எண்ணங்கள் எல்லாமே உயர்வான எண்ணங்களாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியமாகும் அதனால் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னாக்காக்க முதல்ல இது ஒரு வேலையாகவோ சேஃப்டி படித்தா சம்பளம் கிடைக்கும் சேஃப்டி கிடைச்சா நிறையா உயர்வான பதவி கிடைக்கும் அதுவும் ஒரு பக்கம் வச்சுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சேஃப்டி கிடைச்சா நிறைய பேரும் இராணுவத்தில் சேரணும்னு ஆசைப்பட்டு அந்த ஆசை நிராசையாக போயிருக்கும் அப்போ பாதுகாப்பு அதிகாரியை உள்ளே சேரும்போது எங்கேயோ ஒரு உயிரினை காப்பாற்றினா போதும் இப்போ நான் சொல்லலையே அதாவது ஒரு காரில் ஒரு லேடி போயிட்டு இருக்கும்போது சேலை வெளியே தெரியுது எப்போவுமே மெல்ல டூ வீலரில் போகிறவங்க அந்த சேலையை பார்த்தா வேகமாக காரை ஒரு டூ வீலர் கிராஸ் பண்ணி சேலத்துக்கு சிக்னல் கொடுத்து போவான் அவங்க யார் அந்த காரில் போகிறாங்க யார் காரில் போகிறாங்க தான் சொல்லலை இதை விட சிம்பிளாக சொன்னாக்க பகலில் ஒருத்தர் லைட் லைட் போட்ட டூவில வந்து அப்படி காட்டுவான் லைட் ஆஃப் பண்ணிக்காம அதனால் இவனுக்கு என்ன மிச்சம் ஸ்டாண்டர்டுக்கு போனால் காட்டுவான் ஹலோ 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 ஸ்டாண்டுமா இவன் பதறுவான் ஸ்டாண்டர்ட் கேம் போனால் சும்மா நானாக இருப்பான் ஆனால் அதை பார்த்து அவன் பதருவான் இதுதான் ஹியூமானிட்டி இதே மாதிரி தான் சேஃப்டி படிக்கக்கூடியவங்க முதல்ல நம்ம உயிரை காப்பாற்ற போகிறான்னு சொல்லுவேன் டாக்டர் டாக்டரோட மேலே அவர் அடிப்படாதான் காப்பாற்ற நீங்கள் முன்னரையே காப்பாற்றுறீங்க அதனால் வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்லாத தொழிலே இல்லாத இடமே இல்லை எங்கெல்லாம் ஆக்சிஜன் எப்படி இருக்கும் உலகம் புழுக்க அதுமாதிரி எங்கெல்லாம் நிறுவனங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பாதுகாப்பு அதிகாரி கண்டிப்பாக அதான் பிரதானமாக இருப்பாங்க அதனால தான் சேஃப்டி படித்தவங்களுக்கு படிச்சுட்டு வெளியில் வர்றவங்க மிக குறைவு பாருங்கள் என்ஜினியரிங்கில் லட்ச லட்சமாக வர்றாங்க ஆர்ட்ஸ் காலேஜில் லட்ச லட்சமாக வர்றாங்க ஆனால் சேஃப்டி படித்தவங்க நூற்றி முப்பத்தஞ்சு கோடி மக்கள் தொகையில் இந்தியாவில் சேஃப்டி படித்தவங்க வருஷத்துக்கு அதிகபட்சம் ஒரு ஆயிரம் ஒரு ஆயிரம் மாணவன் வழியில் வந்து பெரிய ஆச்சரியம் அப்போ அவங்களும் இருக்கக்கூடிய ஆயிரம் ஆனால் வேலை வாய்ப்பு லட்சம் அதான் நான் வந்து வேலை வாய்ப்பு நான் உருவாக்கி கொடுக்க தேவையில்லை மின் குஞ்சுகள் எங்கேயும் இல்லை நாட் ஓன்லி இன் ஐஏபிஎச்சர் சேஃப்டியாக நீங்கள் வந்து ஒரு தரமான கல்வியில் நான் சொன்ன மாதிரி டேரோடரில் படிங்க இல்லை அடையாரில் ரீஜனல் லேபரேஸோட படிங்க கொச்சின் யூனிவர்சிட்டியில் படிங்க இல்லை ஐஏபிஎச்சர் விருங்கம்பாக்கங்கள் இல்லை திரு 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 என்ஐடியில் படிங்க இல்லை புதுக்கோட்டை ஐஏபிஎஸ்சில் படிங்க இல்லை பெட்ஃபோர் கோயம்புத்தூரில் படிங்க நீங்கள் எங்கேயோ படிங்க ஆனால் சேஃப்டி படிக்கிறவங்களுக்கு ஏன்டா அவ்வளோ முக்கியத்துவம் சம்மந்தரேன் அப்படின்னாக்க அவன் வந்து அங்கே ஒட்டு மொத்த அந்த எம்டி இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மிஷின் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ல எம்ப்ளாயிஸ் மட்டும் இல்லை அந்த நிறுவனத்தை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்களையும் சா அதையும் தா அதையும் மீறி போபாலில் விவசாயம் வந்துச்சு இன்னும் வரைக்குமே அந்த எஃபெக்ட் இருக்குது இப்போ போபாலில் லீக் ஆக டாக்ஸிக் கேஸ் லீக் ஆகும்போது ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ண மட்டும் சாகலை அந்த சிட்டியில் உள்ள ஆடு மாடு எல்லாம் மக்கள் எல்லாம் இடம் லட்சக்கணக்கில் இறந்து போனாங்க ஸோ அந்த யாருடைய கடமை ஒரு சேஃப்டி ஆப்ஷன் இருக்கிறாங்க அதனால தான் சேஃப்டிக்கு ஏன்னா உயிரையும் சேர்த்துக்கு மற்றவங்க எல்லாமே ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் மெக்கானியர் தான் சொன்ன மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவங்க ப்ராஜெக்ட் வரணும் அதான் பார்ப்பாங்க சேஃப்டி படித்தவங்களுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் காரணம் எல்லாத்தையும் விட ஒரு முதன்மையானது உயிர் தான் அந்த உயிரை பதக்கறது ஓகே சார் நம்ம நீங்க வந்து ராணுவத்துல இருந்திருக்கீங்க நிறைய உதாரணங்கள் ராணுவத்துல இருந்து எடுத்து சொல்றீங்க பீரங்கி நீங்க ரிட்டையர்டு பர்சன் சொன்னீங்க இப்ப பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க சோ அப்போ இதுக்கு ஹைட் அண்ட் வெயிட் இருக்கணும் இவ்வளவு நம்ம ஓடணும் இவ்வளவு தாண்டணும் இவ்ளோ குதிக்கணும் அப்படின்னுலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க யாரெல்லாம் படிக்கலாம் இதுக்கு அடிப்படை தகுதிகள் என்ன சார் அதாவது மினிமம் டென்த்து பாஸ் ஆகணும் மினிமம் அந்த சேஃப்டி படிக்கிறது பத்தாவது பாஸ் ஆகணும் படிக்கணும் எல்லாம் படிக்கலாம் அதாவது இன்றைய காலகட்டத்தில் கொரோனா ஏற்கனவே இந்த கோவிட் நைன்டீன் இந்த கொரோனா வைரஸ் முன்னாடி அதுக்கு இந்த வேலை வரத்துக்கு வந்து இந்த பாதிப்பு வரத்துக்கு முன்னாலே நம்ம வேலையில் இருந்தால் கூட அதுலேயுமே வாங்குகிற சம்பளம் பார்த்தாலும் போராடிக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த சம்பளமாவது போதும் தெரியாது இப்போ அந்த வேலையும் போயிடுச்சு இப்போ அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் ஆகணும்னா அது அடுத்தபடியாக எந்த ஒரு நல்லதுமே ஒரு ஏதாவது கெட்டதும் நல்லது நடக்குமாங்க அது மாதிரி ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கெடுதல் நமக்கு நடக்கலை அந்த உலகத்துக்கே நடந்திருக்கு இதில் அடுத்து நான் வரப்போகிற நல்லது என்ன பண்ணாக்காக்க மேடம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லா முதலீட்டாளரும் இண்டியா வரப்போகிறாங்க நிறைய வேலை வாய்ப்பு எஸ்பெஷலி நல்ல சேஃப்டிக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு படிப்பை படிச்சிட்டாங்க அப்படின்னாக்க நீங்கள் பிகாம் படித்தா அக்கௌண்ட் வேலை பேங்கிங் வேலை டாக்டர் படித்தா ஒன்லி டாக்ட் ட்ரீட்மெண்ட் அதான் பேசண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் மரன் படித்தா கப்பலில் போயிடணும் இரநூறுக்கு படித்தா ஃப்ளைட்டில் போயிடணும் மாதிரிலாம் போக முடியாது இல்லைங்களா இவர் மட்டும்தான் ஹாஸ்பிட்டல்லேயும் வேலை பார்ப்பார் சேஃப்டி படிச்சவர் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்ப்பார் பேங்கில் வேலை கிடைக்கும் ரயில் வேலை வேலை கிடைக்கும் கப்பலில் வேலை கிடைக்கும் ஃப்ளைட் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஃப்ளைட்டு வந்து டேக் ஓர் மேலே பறக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொடுக்குற ப்ரிகாஷன் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு கொடுக்குற ஃப்ளைட் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க போகும்போது அந்த ஃப்ளைட் இன்கேஸ் ஆஃப் ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் உங்கள் வேலையில் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஆபத்துன்னா நம்ம எங்கே ஓடி போய் நிற்கணும் தெரியுமா அந்த பில்டிங்கில் அதுக்கு ஒரு இன்செகண்ட் சேஃப்டி ஆஃபிசர் வர்ச ஒரு அசம்பிங் பாயிண்ட்ருக்கோம் எல்லாரும் இருக்கக்கூடிய எம்ப்ளாயெல்லாம் ஓடி போய் அங்கே தான் நிற்கணும் ஏன் நிற்கணும் அப்படின்னா அவங்க அவங்க வச்சுக்கு பில்டிங் பின்னாடி ஒருத்தவரை சைடில் ஒருத்தர் ஓடி பண்ணாக்க தெரியும் ஆம்புலன்ஸை ஹெல்ப் பண்ண நமக்கு ரெஸ்க்யூ பண்ண நம்மளை காப்பாற்ற ஒரு வண்டி வருது அப்படின்னாக்க கவர்மெண்ட்டில் அனுப்புறாங்கனாக்க அவங்க எப்படி நம்ம எங்கே உழச்சி அவங்களுக்கு தெரியும் ஸோ எல்லா ஃபேக்ட்ரிலுமே அசெம்பிளிங் பாயிண்ட் எல்லாம் ஒரு ஒரு பூகம்பம் வருது இல்லை மேலே ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகுது இல்லை ஒரு எக்ஸ்ப்ளோஸ் எது வெடிக்குதுன்னா உடனே இமீடியட்டாக என்ன பண்ண ஓடி போய் அந்த இடத்துல நிற்கணும் இமியட்டாக வெக்கட் பண்ணுவாங்க இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் சேஃப்டிங்கிறது வந்து ஏன் முக்கியத்துவம் தர நம்ம மாணவருக்கு லட்சம்னா அப்படின்றாங்க சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ்காரன் பர் அவருக்கு லட்சம் ரூபாய் கேட்குறான் ஒரு மணி நேரம் அதாவது ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணால் லேக்ஸ் கேட்குறான் லட்ச அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியனை கொண்டு வச்சா ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் தான் போதும்ன்றானே அதனால் சேஃப்டிக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக ஓகே சார் இப்போ மாணவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க எதை தேர்ந்தெடுக்கணும்னு இப்போ அவங்களுக்கு வந்து சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படின்ற அந்த ஆசை இருக்கு தேர்வு செய்கிறாங்க ஆனால் இப்போ நிறைய விளம்பரங்கள் வருது நிறைய இடங்கள் இதை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் இந்த கோர்ஸ் இருக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ தேர்வு செய்ய வேண்டிய அந்த கல்வி இன்ஸ்டியூஷனும் ரொம்ப ரொம்ப அவசியம் என்னென்ன விஷயங்களை பார்த்துட்டு தேர்வு செய்யணும் சார் குடிக்கிற சிங்கிள் டீ கூட தரமான கடையை பார்க்குறோம் மக்கள் அதெல்லாம் அதாவது நம்ம அந்த கடையில் போய் சாப்பிட விலையும் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சிம்பிளான காசுக்கு தான் தோசைன்னு சொல்லுவாங்க மக்கள்கிட்ட தவறான எண்ணமும் இருக்குது கா பணம் அதிகமாக கொடுத்தா தரமாக இருக்குமோ அப்படி ஒரு எண்ணமும் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க எங்கே போனாலுமே அதோட ஒரு ரூபா குறைவாக கிடைக்குது அதுமே வாங்கிடுறாங்க அதுவும் தப்பான விஷயம் நமக்கு என்ன தேவை நமக்கு தேவையான பொருள் எவ்வளோ விலையாக இருந்தாலும் வாங்கிடணும் நமக்கு தேவையில்லாத பொருள் ஓசி கொடுத்தாலும் வாங்கக்கூடாது அந்த ஒரு பலிஸ் தான் இருக்கணும் நமக்கு தேவையில்லை வாங்கிக்கூட குப்பையை சேர்க்கறது அது பொருள் இல்லை அது ஒரு குப்பை அது கொண்டு வீட்டில் வச்சுட்டு அதை அப்புறப்படுத்தணும் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து சேஃப்டி படிக்கிறதுக்கு மினிமம் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் கேட்டாங்க ஹைட் வெயிட் வேணுமான்னு கேட்டாங்க ஹைட் வெயிட்லாம் தேவையில்லை அதனால் சொல்லல ஒரு சாதாரண கிரேட் டூ போலீஸ் சாதாரண இரண்டாம் நிலை காவலன்னு சொல்லுவாங்க ஒரு போலீஸ் ஈவன் அவர் ஹெட் கான்ஸ்புட கூட கிடையாது தலைமை காவலில் கூட கிடையாது ஒரு சாதாரண போலீஸ் ஆசரணும்னா உங்களுக்கு ஹைட் இருக்குது ஒன் செவன்ட்டி இருக்கணும் ஒன் சிக்ஸ்டி நைனில் கூட ஹைட் வச்சிருக்கோம் ஒரு வெயிட் இருக்குது ஃபிஃப்டி கேஜி இருக்கணும் அப்படின்னு அதே ஐபிஎஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அந்த ஹைட் தேவையில்லை அந்த வெயிட்டும் தேவையில்லை அது ஒரு அதிகாரி ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து ஹைட் வெயிட் கிடையாது அது வந்து ஹைட்டு வெயிட் உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் வந்து ஆஃபீஸஸ்க்கு ரிலாக்சேஷன் உண்டு அதே போல் சேஃப்டி படிக்கிறது எதுவுமே கிடையாது பட் சேஃப்டி அந்த ஃபயர் நீ ஃபயர் ஃபைட்டராக போகணும்னாக்க சேம் அந்த போலீஸ் மாதிரியே தான் அவங்க வீரர்கள் ஆனால் ஃபயர் ஆஃபீஸராக போகணுனாக்க நீங்கள் படிச்சுட்டு போகிறீங்க அதனால் சேஃப்டிங்கிறது நிறைய மக்களுக்கு நான் கேட்கல நிறைய பேரண்ட்ஸுக்கு நான் ஒன்றே ஒன்று கண்ணை கண்ணு வளர்த்துக்கேன் நான் என் பையனை கொண்டு நெருப்பு அணிக்குறேன் நெருப்பு அணிக்கிற வேலையே கிடையாது இது எல்லாத்துக்கும் மேலே ஆஃபீஸஸ் வேலை அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன் காலில் காலில் போட்டிருக்கிற செருப்புலே வந்து நீங்கள் என்ன காஃபி டீ குடி என்ன டீ நீங்கள் கடையில் இட்டி கொடுங்க வீட்டில் ஹட்டிக் கொடுங்க கடையில் காஃபி கொடுங்க ஏதாவது பொருள் சாப்பிடுங்க எந்த பொருளுமே ஒரு மனிதன் சேஃப்டி ஆஃபீஸர் இல்லாமல் எந்த பொருளும் மார்க்கெட்டுக்கு வராது நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கேமரா கூட கேமரா தயாரிக்கிற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி ஆப்ஷன் தான் இந்த எப்படி தெரியும் இங்கேருந்து சேனலுக்கு சேஃப்டிலை சேட்டலைட் போட்டு அங்கே வருது அந்த சேட்டலைட்டுக்கு சேஃப்டி ஆஃபீஸ் இல்லாமல் சேட்டலைட்டாக சேஃப்டி ஆஃபீஸர்லாம் குண்டுசே தரிக்க முடியாது அப்படி சேட்டலை பற்றி யோசிக்க முடியாது இல்லை அதனால் என்ன தரமே பெற்றோர்களே மாணவர்களே உங்களுக்கு என்ன வேணும்ப்பா படிச்சுட்டு வேலைக்கு போகணும் வேலை எதுக்காக படிக்கிறீங்க வேலை வேணும் வேலை வேணும் வேலை வேணும் வேலை வேணும் வேலை மட்டும் கிடச்சா போதுமா அதுக்கு தகுந்த சம்பளம் வேணுமா சம்பளம் மட்டும் கிடச்சா போதுமா அதுக்குள்ளே மரியாதை ஆகணுமா இந்த சொல்லுங்கள் நீங்கள் நான் சொல்கிறதை விட நீங்களே கேட்டு பாருங்கள் சேஃப்டி ஆஃபீஸருக்கு சம்பளம் குறைவா மரியாதை குறைவா இல்லை ப்ரொசீஜர் அதில் மதிப்பு குறைவா மூணுமே ஒன்னா கிடைக்க கூடிய பாண்டி அன்னைக்கு ஒரு கதை சொன்ன மூணுமே ஒன்னா கிடைக்கும் only சேஃப்டி மட்டும் தான் ஆனா ஒரு சில மனிதர்கள் இங்க தொடர்பு கொள்ளும்போது சொன்னாங்க நாங்க படிச்சோம் வேற இடத்துல படிச்சோம் எங்களுக்கு அந்த வேல்யூ கிடைக்கல அப்படினு சொன்னாங்க இல்லையா அப்ப அவங்க எதை தேர்வு செய்யணும் எப்படி தேர்வு செய்யணும் அதாவது அதான் சொல்றேன் தான் சொல்ல வந்தாங்க அதாவது தரமான டீ குடிக்கும்போது தரமான கடையை பாக்குறே நீங்க சாப்பிடுறதுக்கு டீ குடிக்கிறதுக்கு செருப்பு கூட பாத்தீங்கன்னா பிராண்டட் கேக்குறாங்க ஏதோ செருப்பு வாங்கல பிளாட்ஃபார்ம்ல செருப்பு செருப்பு பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப ரொம்ப மலிவா இருக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பிளாட்ஃபார்ம் வாங்கிடலாம் ஆனால் அதை போய் நேம் மதிக்கும் அதோட பத்து மடங்கு ஐநூறுரூவா கொடுத்து வாங்கின செருப்பை ரெண்டுமே காலில் போடுறது தானே ரெண்டுமே தேயிற தானே காலில் போடுற செருப்பில் கூட ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்கணும் அப்போ இது வந்து இது வந்து கல்வி காலில் போடுற செருப்பாக காலத்தால் அழியாத காலத்தால் அழியாத ஒரு பொக்கிஷன் இல்லையா தலைமுறை அடுத்தது நகர்த்தி போடுறது இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மென்றுவதெல்லாம் பொண்ணுங்க பார்க்கறதெல்லாம் போய் விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கையை நிரந்தரமாக நீ பார்க்குற விளம்பரத்தை நான் பார்த்துட்டு ஆஹா இங்கே அதோட இது ஐயாயிரூவா குறைவா இதோட ஆயிரரூவா குறைவா அப்படின்னு செய்கிறாமல் நான் தரமான கல்லூரிகள் சொல்லியிருக்கேன் அந்த தரமான கல்லூரிகள் செய்கிறதை மிகச்சிருந்தது ஐஐபிஹெச்எஸ் கல்லூரி இந்தியாவில் ஃபயர் அண்ட் சேஃப்டிங்கிற கோர்ஸை லான்ச் பண்ணவங்க இது இன்டர்நேஷ்னல் சிலபஸ் நம்மனா நம்ம நம்ம இந்தியாவிலேயே பல்வேறு மாநிலங்களில் சிலபஸ் மெட்ரிகுலேஷன் இருக்குது சிபிஎஸ்சி பல்வேறு ஸ்கூல் சிலபஸ் ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் இருக்குது ஆனால் உலகத்துக்கே உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கோ அத்தனை நாடுகளுக்கும் ஒரே சிலபஸ் தான் ஐயோ ஜெனிவாவில் கொடுக்குற அந்த சிலபஸை வச்சு இந்தியாவில் முதன் முதல் அந்த கோர்ஸை இந்த இனோவேட்டிவ் கோர்ஸை இந்தியாவுக்கு லான்ச் பண்ணுவாங்க ஐஎப்பிஎஸ் தான் அந்த மாதிரி தரமான கல்லூரியில் படிங்க நீங்கள் எதாவது சொல்லுங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அடையாறுலையும் படிங்க தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா அடையாறில் படிக்கலாம் வெறும் பக்கத்தில் படிக்கலாம் நாலஞ்சு இடங்களில் படிக்கலாம் திருச்சி அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் அங்கேயும் படிக்கலாம் யாராருக்கு என்ன தகுதி இருக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் அந்த நாங்கள் ஐஏபிஜிஎஸ்ங்கிறது அந்த கோர்ஸை லான்ச் பண்ணலாம் நீங்கள் அங்கே மட்டும் தான் படிக்கணும்னு சொல்லவில்லை இப்போ நாலு வழியில் அங்கேயுமே இருக்குது இது மாதிரி தரம் இல்லாத கல்லூரியில் படிச்சிங்கன்னாக்க உங்களுக்கு டைம் பணத்தை கூட திருப்பி சம்பாதிச்சலாம் பட் இழந்த டைத்தை திருப்பி சம்பாதிக்க முடியாது அதுக்கு அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த நமக்கு அந்த படிக்கக்கூடிய மனநிலை இருக்காது அதனால தேர்ந்தெடுத்து படிக்கும் நிச்சயமா சார் இப்போ பேசும்போதே சொன்னீங்க நல்ல ஒரு ஊதியம் வாழ்க்கை தரம் மாறும் அப்படின்னு அந்த ஊதிய பகுதிக்கே வரும் நேரடியாக விஷயத்துக்கே வருவோம் நிச்சயம் பட்சம் எவ்வளவு வருமானம் கிடைக்கும் அதிகபட்சம் எவ்வளவு ஊதியம் கிடைக்கும் சார் சேஃப்டியில் நீங்கள் பேசுறதுல பாதி பேசுகிறா போதும் படம் அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு உலக பெரிய உடம்பு இருக்குது நான் ஒரு எண்பது கிலோ எயிட் கேஜி ஆனால் என் கண் எத்தனை கேஜி ஒரு கால் கிலோ இருக்காது ஒரு நூறு கிராம் தான் இரநூறு கிராம் இருக்கும் இந்த இரநூறு கிராம் கண்ணை தான் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த எண்பது கிலோ வெயிட்டை நகத்தி இருப்போம் அது மாதிரி நீங்கள் எவ்வளோ வருஷம் படிச்சிருந்தாலுமே அந்த படித்ததவங்க நக்த்தி இருப்போம் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நீங்கள் படித்த படிப்புக்கு இந்த உடம்புல உள்ள கன்று மாதிரி அதை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எல்லாேருக்கும் தயக்கம் பேசுறதுக்கு தயக்கம் வேலை வாங்கிக்கூடா அதாவது நான் மூணு முறை தான் என் கல்லூரி மாலை கேட்பேன் அப்போ நீ ஒன்று காண்டாக்ட் நல்ல மனம் நீ மக்கா இருந்துட்டு போன பில்லியண்டாக இருக்கிறதா நீ நான் ஃபீஸ் வாங்குறேன் நீ மக்கா இருந்து அது பிரச்சனை இல்லை ஒன்று நீ நல்ல பையனாக இருக்கணும் இன்னொன்று வாயை திறந்து பேசணும் இது ரெண்டும் தான் வாயை திறந்து பேசிட்டா போதும் ஈஸியாக சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நான் சொல்கிற ஒன்று தான் சுற்றில் எடுத்து அடிக்கிற வேலை கிடையாது ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து முறுக்கிற வேலை கிடையாது ஸ்பேன எடுத்து சுற்றுகிற வேலை கிடையாது சேஃப்டி பார்த்தீங்கன்னா எம்டி மாதிரி ரெண்டு கையும் பார்க்கும் அப்சர்வேஷன் தான் ஃபுல்லாகவே அப்புறம் ஆஃபீஸர் கிடைக்கிற அப்படின்னா நான் சொன்னேன் சேஃப்டிக்கு உள்ள மரியாதையை இந்த நிகழ்ச்சி பார்த்து முடிஞ்ச பிறகு அனைத்து பெற்றோர்களும் உங்களுக்கு அதான் சொல்ல ஒரு என்ன மாதிரி லட்சங்க லட்சம் பேர் வந்து நீங்கள் இந்த கோர்ஸ் சேருங்க இந்த சேருங்க நீங்கள் வாங்க என் ஐஏபிஜி ஸ்கூல்ல என்றைக்கும் நீங்கள் வாங்கன்னு சொல்ல இது வரைக்கும் சொன்னதில்லை இனிமேல் சொல்ல மாட்டாங்க ஏன்னா வழிகாட்டி வழிகாட்டுதல் அவங்க ஆனால் காட்ட வேண்டிய வழியை நல்லபடியாக காட்டணும் ஒரு ஒரு கை காட்டி பண்ண வழியை காட்டும்போது ஒரு காடு இருக்குது அந்த காட்டை நோக்கி அதை அந்த பாதையே கிடையாது என்னைக்காச்சும் ஏதாவது டேரெக்ஷன் பார்த்துக்கலாம் இந்த பக்கம் ஒரு குளம் இருக்குன்னு வச்சு அந்த குளத்து நோய் காட்டுமா எதாவது திண்டுக்கல் போகிறதுன்னு இல்லை இது தான் தந்த தஞ்சாவூர் பொண்ணு காட்டுமா அது கரெக்டாக காட்டுதில்லை எப்படி கரெக்டாக இருக்கும் அது எங்கேயாச்சும் கணுங்க எங்கேயாச்சும் நம்ம அந்த உலகத்தில் கை காட்டி போனால் தவறான வழி காட்டுதா அதே போல் தான் அந்த இது வழிகாட்டி நிகழ்ச்சி இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியில் நல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க ஏதாவது இன்சூரில் போய் சேர்ந்துட்டு நிறையா பெட்ரோல் கேட்குறீங்க நான் அங்கே படித்தேன் இங்கே படித்தேன் அப்படின்னு சொல்லி அதுவும் உங்களோட அறியாமை ஆபத்துங்கிறது நமக்கு வந்து கரண்ட்லேயோ பெட்ரோல் குண்டுலேயோ இல்லை நெருப்புலேயோ மிஷின்லேயோ இல்லை நம்முடைய அறியாமையில் மட்டும்தான் அது அந்த அறியாமைக்கான விழிப்புணர்வு தான் இந்த கல்வி த்ரீ சிக்ஸ்டி இதை பார்த்துட்டு இனிமேலாவது நான் சொன்னேன் பணத்தை எப்படியும் சம்பாதிச்சிடலாம் நம்ம இழந்த நேரத்தையும் அந்த மணலையும் சம்பாதிக்க முடியாது இனிமேலாவது நல்ல இப்போ ஐஇபிஐ கல்லூரியை பத்தி சொன்னா கூட நீங்க அங்க போய் கல்லூரியை பாருங்க பார்த்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்து அங்க பிளேஸ் பார்த்து அப்புறமா சேர்க்கணும் ஓகேங்களா இதுக்கு முன்பு பிளேஸ் ஆகிருக்கிற மாணவர்கள் வந்து எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க குறைந்தபட்சத்துலேருந்து அதிகபட்சம் குறைந்தபட்சம் இதுக்கு முன்னாடி ஐஇபிஜில் படித்த மாணவர்கள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு நாற்பத்தாயிரம்ல இருந்து அதிகபட்சம் இருபத்தி ஆறு லட்சம் வாங்குறாங்க பெர் மந்த்து

சர்வாதத்தில் மாதா பிதா குரு தெய்வம் நாலு பேருக்கேன் மூணு பேர் தான் மாதா பிதா குரு இவங்க தான் தெய்வம் தெய்வம் மாதிரி இவங்க தான் வருவாங்க சரிங்களா மூணே பேர் தான் அப்போ இந்த நாற்பத்தஞ்சாயிரம் லட்சக்கணக்கில் அப்படின்னு சொல்லி ஒரே படிப்பு தான் அது எண்ணங்கள் எண்ணங்கள் தான் எல்லாமே எண்ணங்கள் சரியா இருந்தால் எல்லாம் சரியா போயிரும் அதான் வரும்போதே வந்து நிறைய விஷயத்தை கத்துக்கொண்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா சினிமா ரொம்ப ரசிக்கிறவங்க யார் படமாதானே போய் பார்ப்பாங்க ஆனால் இப்போ உள்ள தலைமுறை எப்போனா எனக்கு அவரை பிடிக்கும் எனக்கு இவரை பிடிக்கும் இந்த நடிகரை பிடிக்கும் அந்த நடிகரை பிடிக்கும் அப்படின்னா இவருக்கு எந்த நடிகர் பிடிக்கலையோ அவர் எவ்வளோ அருமையாக நடிச்சிருந்தா கூட அவர் வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கினா கூட இவருக்கு பிடிக்கலங்கிற காரணத்துக்காக அவர் நடிக்கலன்னு சொல்லி போயிருவார் அப்போ படிக்க வரும்போது அந்த சேஃப்டி கோர்ஸ் முடிச்சா உடனே வேலை கிடச்சிடும் உடனே சம்பாதிக்கலாம் அப்படின்னா அந்த ஆசை ஆசையோட ஸ்பீடு அதிகமாக இருக்கு ஆனால் அதை அடைவதற்கான முயற்சியின் மிக மிக குறைவாக இருக்குது அப்போ வந்து என்ன ஆசை பண்ண சொல்ல உங்களுக்கு அதாவது ஒரு பாட்டி கிராமத்தில் உள்ள பாட்டி என்ன பண்ணாங்க கல்யாணத்துக்கு போகும்போது அதுவே மனப்பண்ணு மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு பட்டுப்போட கட்டிட்டு போவோம் கிராமத்தில் படிக்காத பாட்டி அதே பாட்டி ஒரு துக்க வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணாங்க அது வீட்டில் துக்கம் உள்ள மாதிரி பழைய சேலை கட்டிட்டு இருப்போம் அது கூட சென்ஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்க வர மாணவர்கள் நான் சேஃப்டி ஆஃபீஸர் நிறைய விஷயத்தை கற்றுக்கணும் கத்துக்கிட்டால் மட்டும்தான் என்னை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களை காப்பாற்ற முடியும் நிறைய விஷயத்தை கற்றுக்கணும் இங்கே அப்படி ஒரு எண்ணங்கள் கிடையாது எண்ணமே தப்பா இருக்கு என்னன்னா நிகழ்ச்சியை சொன்னாங்க சேஃப்டி பிடிச்ச வேலைக்கு போனா நிறைய சம்பாதிக்கலாமா முதல்ல எந்த படி படித்தாலும் சம்பாதிக்கலாங்கிற எண்ணத்தை தூக்கி அறிஞ்சிடணும் நிறைய கற்றுக்கணும் நிறைய அறிவு வந்து ஒரு டாக்டர் இருக்காரு நாங்கள் காலையில் கொடுவோம் டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டுருக்காரு ஒரு பேஷண்ட்டுக்கு அங்கேருந்து நர்ஸ் வந்து சொன்னாங்க டாக்டர் டாக்டர் உங்கள் சர்டிவிகேட் எரிஞ்சு போச்சான் வீட்டில் ஃபயர் ஆகிடுச்சான் வீட்டில் எரிஞ்சு போச்சான் அப்படின்னு சொன்னால் டாக்டர் அப்படியா என் சர்டிஃபிகேட் எரிஞ்சு போச்சா அப்போ நீங்கள் இன்ஜெக்ஷன் போடத்துக்கு மறந்து போச்சுன்னு அப்படின்னு அது நீங்கள் அறிவு கூட அடையான அவ்வளோதான் அறிவு எப்படி உணர்வோடு இருக்கக்கூடாது அதனால் உங்கள் உணவு டாக்டர் வந்து சர்ட்டிபிகேட் கிழிஞ்சு போச்சு டாக்டர் சர்டிபேட் எரிஞ்சு போச்சுன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்க மறந்து போயிருமா என்ன அதுபோல் உங்களோட எண்ணங்கள் வந்து நான் என் நாட் ஓன்லி சேஃப்டி நீங்கள் எதை படித்தாலுமே அந்த படிப்பை விரும்புங்க நிறைய விஷயம் தெரிஞ்சு இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா ஒரு விஷயம் தெரியலைன்னா அப்படியே தெரியலன்னு விற்கப்படுறாங்க எப்போ ஒரு விஷயம் தெரியலையோ ஆஹா புதுசாக ஒன்று கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சந்தோஷப்படுங்க அதுதான் அது அதுதான் உங்களோட வெற்றிக்கு அடுத்த ஸ்டெப் அது ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்க போகிறோம் நீங்கள் தெரியாது நீங்கள் அரியாச்சுன்னா சார் சார் நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அரியாச்சுக்கே சார் அப்படியே சுருதி இறங்குது ஆமாம் சார் ரெண்டு அரியஸ் இருக்குது சார் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் சார் ரெண்டு அரியர்ஸ் இருக்குது தவறு அதாவது உலகத்தில் சி வீரர்கள் யாரன்னா கட்டப்பொம்பையும் இல்லை பெரிய பெரிய திப்பு சூழ் அப்படிலாம் சொல்லுவாங்க எவன் ஒருத்தர் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறனால நமக்கு ஒன்றும் ஆகாது தெரிஞ்ச போற ஒத்துக்கிறான் அவன்தான் எவன் தவறை ஏற்றுக்கான அவன் தான் அதனால் மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ண கான்ஃபிடண்ட்டாக அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு கல்வி த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு அதாவது என் பல ஆங்கிள் பல ஆஸ்பெக்டில் பாருங்கள் ஒரு விபத்து நினச்சின்னா ஒருத்த இறந்து போயிட்டான்னாங்க அவனும் போலீஸ் எப்படி பார்ப்பாங்க அவன் லாரி முதிச்சா டூ வீலர் முதிச்சா இல்லை இவனை முதிச்சானா இல்லை மாட்ரு பல ஆஸ்பெட்டில் பார்க்குறாங்க அது மாதிரி நீங்கள் பல ஆங்கிளில் பாருங்கள் இந்த இந்த சேஃப்டியை படித்தா இல்லை வேறு எந்த படிப்பை படித்தாலும் சேஃப்டிக்கு போல வெறும் படிக்கிறீங்க யாரோட படிக்கிறீங்க இல்ல பிகாம் படிக்கிறீங்க பிகாம் படிச்சா இந்த கன்சிலர் எல்லா கன்சிலும் வேலை கிடைக்குமான்னு பாருங்க அதுக்கு அப் டு சேஃப்ட்டி தான் கண்டிப்பா சார் நீங்க பேசும் போதே போன நிகழ்ச்சியில கூட சொல்லிருந்தீங்க இதற்கு வந்து எல்கேஜியில கட்டுற கட்டணத்தை விட குறைவான கட்டணம் தான் அப்படின்னு சொல்றீங்க இவ்ளோ பெரிய ஒரு உயர்ந்த இடத்த கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு ஆனா அவ்வளவு குறைவான கட்டணம் அப்படின்றது எப்படி சார் ரொம்ப அதாவது நம்ம தெய்வத்தை வழிபடும் போது வாழைப்பழத்தை வச்சு வழிபடுறோம் காஸ்ட்லியாக இருக்கணும் ஆப்பிள் வச்சு ஆப்பிள் ஊற்று பற்றி குத்துருமா கொடுத்துட்றது கிடையாது என்ன காரணம் அப்படின்னாக்க வாழைப்பழங்கள் அது வாழைப்பழம் அப்படிங்கிறது விதை இல்லாமல் எச்சில் இல்லாமல் வரக்கூடியது வரக்கூடாது அதை தாண்டி அதில் அதில் ஆறு விட்டமின்ஸ் உள்ளது பஞ்சா பஞ்சாமிரதம்ன்ற சொல்லக்கூடிய அதில் மாவிரதம் முக்கியமான அமிர்தம் வாழைப்பழம் தான் இல்லைங்களா வருஷத்தில் ஒரு நாளாவது ஒரு மனிதன் வாழைப்பழம் சாப்பிடுங்க அதுக்காக ஒரு பண்டிகை பொங்கல் பண்டிகை இன்றைக்காவது ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாளாக ஒருத்தர் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டான் அப்படின்னாக்காக்க முந்நூற்றி அறு இந்த த்ரீ சிக்ஸ் நிகழ்ச்சியில் அது த்ரீ சிக்ஸ் டேஸுக்கும் எப்பவுமே அது ப அது ஒரு பண்டிகையாகவே மக்கள் ம தமிழர்கள் கொண்டாடி இருக்காங்க அதனாலே எந்த பொருள் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா எந்த அதாவது விலை மலிவாக இருக்கிறதுனால தரம் இல்லைன்னு சொல்லிட முடியாது விலை அதிகமாக இருக்கனால தரமானன்னு சொல்லிட முடியாது அதான் சொன்னோம் இல்லையா ஆக்சிஜன் நமக்கு இறைவன் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கான் ஏன் இப்போ கொரோனா வரும்போது நம்ம வெளியில் போலீஸ் வராதன்னு நடிக்கிறான் காற்று கட்டுப்பற்ற இறைவன் இலவசமாக கொடுத்த காற்றில் வைரஸ் பரவி இருக்குது அதான் நான் பண்ணுவேன் உங்களுக்கு வீட்டிலே தங்கி வெளியில் வராது வெளியில் வர என்ன பண்ணுவேன் ஒருத்தர் முகத்தில் இன்னும் ஒருத்தர் முகத்தில் வரும் இது இன்னைக்கு சொல்லு எப்படி எதுனால ஏன் சொல்றேன்னா இந்த காற்று நாள் இறைவன் இப்போ பார்த்தீங்கன்னா காற்றை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு காலத்தில் வந்து குடிக்கும் நீரை விலைகள் பேசி விற்கும் கூட்டமைகள் பாட்டு அதாவது தண்ணியை விற்கலாமப்பா அது தண்ணியை விற்கிறது தாயை பலிக்கிற சமம் இல்லையா அப்படின்னாங்க இன்னைக்கு மின்னல் பாட்டை எல்லாமே விற்க ஆரம்பிச்சாங்க இப்போ காற்றை விற்கிறாங்க இப்போ காற்று விற்றுட்ருக்காங்க வெளிநாட்டில் காற்று விட்டுருக்காங்க கூடிய சீக்கிரம் கூடிய சீக்கிரம் இந்த ஜென் இந்த ஜென்ரேஷனை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சினிமா தேட்டர் போகும்போது தண்ணி கொண்டு போகிறோமோ அதே மாதிரி ஒரு பக்கம் தண்ணி பாட்டும் ஒன்று என்ன பண்ணோம் கேனில் ஐ மீன் சிலிண்டரில் கேஸ் தான் சினிமாவில் எல்லாரும் படம் பார்த்துருப்பாங்க வெகு வெ வெகு விரைவில் நடக்கும் அதனால் வந்து இருபத்தேழாயிரத்தி ஐநூறுபா இருபத்தி ஏழு பேருக்கு குறைவான கட்டணம் வாங்குறதுனால ஐஇபிஎச்எஸ் கருவில்லை கேட்டால் அருமையான கேள்வி இவ்வளோ உயர்வான படிப்புக்கு படித்தோன்னே வேலை கொடுக்க படிப்புக்கு ஏன் ஒரு குறைவான சம்பளம் அப்படின்னா அது வந்து வருமானத்துக்காக உருவாக்கப்பட்டதில்லை நிறைய அதாவது இந்த நாட்டில் இந்த கல்வி இல்லை இந்த கல்வி எங்களோட லட்சியம் அதாவது லட்சியம் முடிஞ்சிச்சு பார்த்திங்கன்னாக்காக்காக்க நமக்கு ஒரு தேவை முடிஞ்சிச்சு அப்படின்னாக்க நம்மகிட்ட எஸ்டாகத்தருக்கு மற்றவர்கிட்ட கொடுத்துருவோம் அக்கமக்கத்தில் கொடுத்துருவோம் அக்கமாகக்கத்தை கொடுத்துருவோம் இப்போ நம்ம நார்மலாக பிரியாணி சாப்பிட ஆசைப்பட்ணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இரநூத்தரை முந்நூறுரூவாய் பிரியாணி வீங்கிட்டு வீட்டில் சாப்பிடு அது கொண்டு பக்கத்தில் கொடுப்போம்மா ஏன்னா நம்ம என்னது ஒரு பிரியாணி தான் ஆனால் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறான்னு வச்சுக்கலேன் பிரியாணி பிரியாணி நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குன்னு ஒரு விருந்து விருந்தில் பிரியாணி எக்ஸசைஸ் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் உடனே அக்கம் நம்ம அப்பா மட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இது பிரியாணி கொடுத்துருப்போம் அக்க யார் இருந்தாலும் இடம் பண்ணுவோம் பேக் பண்ணி கொடுத்துருப்போம் இதுதான் ஸோ எங்களுடைய தேவை என்ன நான் இந்த சே இந்த சேஃப்டி கோர்ஸ் படிக்கிறதுக்கு லண்டன் போனேன் எல்லோராலேயும் போக முடியும் சிந்தனை மாற்று சிந்தனை தான் எல்லோராலேயும் போக முடியுமா எல்லோரிலேயும் போக முடியாது என்னாலே ஸ்ட்ரகிள் ஆகி தான் போனேன் ஃபஸ்ட்டு விஜா விசா என்னுடைய விசா ரிஜெக்ட் ஆகி ரெண்டாவது தான் போனேன் போய் அவன் படிச்சு ஆகணும் அப்படி பண்ண கல்வி திரும்பி கொண்டு வந்து நிறையா ஸ்ட்ரகிள் ஆகி கிட்டத்தட்ட ஒரு படத்தில் ரஜினி சார் வந்து ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ ஒரு பிரச்சனை என்னமோலாம் அதையெல்லாம் தாண்டி இந்த காலேஜ் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இங்கே என்ன படிக்கிறதோ பதினஞ்சாயிரம் டு இருபதாயிரம் மாணவர்கள் நான் உருவாக்கி நான் மேப்புகளில் பட்ட வரைபடங்களில் மட்டுமே பார்த்த நாடுகளில் என்னுடைய மாணவன் வசதி வாய்ப்போடு குடும்பத்தோடு வசதியிருக்கேன் அப்புறம் வந்து உண்மையில் என்ன நினைக்கிறேன் ஒரு தனி மனிதனா அதாவது இப்படி திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது நம்மளால செய்ய முடிச்சா அப்படின்னு இப்போ ராணுவத்தில் கஷ்டமான பயிற்சியை வந்து அப்போ கஷ்டமாக இருந்திருக்கும் இப்போ நினச்சி பார்க்குறேன் அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டோம்ல ஒரு இன்பட்டில் செஞ்சுட்டோம்ல அப்படின்னு எல்லாரையும் நான் மட்டும் இல்லை நீங்களே ஒரு வேலையை செஞ்ச போகிறீங்க சார் நீங்கள் ஒரு ஒரு சட்டன் வயசாகும் போது இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கல உங்களுக்கே ஒரு சந்தோஷம் ஒரு பிரமிம்பாக இருக்கும் இல்லைங்களா அதனால் வந்து விலை குறைவா இருக்கிறது வந்து பண்ணால் தான் இருக்கு இது அப்படி இல்லை நிறைய தமிழர்கள் நிறைய மாணவர்கள் இந்தியர்கள் உலகம் சேஃப்டியாச உருவாக்கணுன்னு நினைச்சோம் அது ஆயிடுச்சு அதனால ஒரு ஃபீஸ் வந்து ஒரு ஒரு ஃபீஸ் இருக்கணும் என்ன காரணம் ஒர்க் பண்ணக்கூடிய மற்றபடி நாமல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கா இல்லை கண்டிப்பா சார் இப்போ நிகழ்ச்சியை பாத்துட்டு நிறைய பேர் இவ்வளவு நாள் நான் இந்த வாய்ப்பை விட்டுட்டேன் இப்போ இப்ப நான் முயற்சி செய்யறதுக்கு தயார் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கை கொடுக்குமா அதுதான் கை கொடுக்கும் ட்ராக் கோர்ஸ் தான் கை கொடுக்கும் என்னென்ன இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுனாக்கா சார் வேலை வேறு வேலையே கிடைக்கல சில பேர் இருக்காங்க இதுக்கு தான் போவேன் இப்போ ஆட்டோவில் போய் பார்த்திங்கன்னாக்கா ஒரு அஞ்சு ரூபா குறைக்க மாட்டோம் வர மாட்டாங்களே உட்காந்துருப்பார் ஆட்டோக்காரர் பார்த்துருப்போம் இப்போ ஒரு ரூபா கேட்போம் நாற்பது ரூபா வாங்கிக்க அப்படின்னா முடியாது அப்படி ஆர்டையும் கரெக்ட் ரைட்டாக பேசிட்டு அந்த ஆட்டோ இருக்கும் இன்னொரு ஆட்டோ வந்து பண்ணணும்னா நான் நாற்பத்தஞ்சு ரூபா கேட்டுருப்போம் அந்த ஆட்டோ நம்மளுக்கு நாற்பது ரூபாய்க்கு எடுத்துட்டு போயிடும் வே மூவி டைங்களே அதாவது சுத்தமான குடிநீர் இருந்தால் கூட தேங்கிய தண்ணீர் போயிடும் சேக்னட் வாட்டர் போயிடும் மோசமான சாக்கடையாக இருந்தால் கூட ஓடுற நீர் அதனால தான் பார்த்தீங்கன்னாக்க இப்போது காவிரி ஆற்றில் தண்ணி வருது அதில் கிடக்காத சாக்கடையே கிடையாது ஆனால் அந்த காவிரி தண்ணி நகர்ந்துக்கிட்டே இருக்குது அது நமக்கு என்ன பண்ண மக்களுக்கு ஆடி பண்ணிட்டு தீர்த்தமாக இருக்குது எடுத்து என்ன பண்ணுறாங்க தள்ளி அடிச்சுடுவேன் புரியுங்களா அதே எனக்கு வீட்டில் ஒரு டம்ளரில் நல்ல தண்ணியை வச்சு எடுத்து தீர்த்துன்னு அவ்வளோ வைரஸ் வந்துடுவாங்க ஸோ அது மாதிரி இப்போ அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸுங்கிறது ஏதோ அந்த காவிரி நகர்ந்துகிட்டே இருக்குது இல்லையா நகர்ற தண்ணி வந்து தீர்த்தமாயிடுது சாக்கடையாக இருந்தால் கூட அப்போ ஏதோ என்ன பண்ணாங்கன்னா சும்மா இருக்கக்கூடாது படிச்சிட்டோம் எனக்கு படித்த ஏற்ற வேலை தான் வேணும் அப்படி இல்லாம ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் உழைக்கணும் உழைக்கிறவங்களுக்கு கான்செப்ட் ரொம்ப ஆரோக்கியமான கான்செப்ட் அப்படி உழைக்கிறவங்களுக்கு சம்பளம் பத்தலை அப்படின்னா அந்த வேலையில அந்த சேஃப்டி படித்தாங்கனாக்க சம்பந்தமே இல்லாத உயர்ந்து உயர்வான பதவியும் சேலரி கிடைக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்கு அதை வீக்கெண்ட் கோர்ஸ் படிக்கலாம் பேசிக் கோர்ஸ் ஃபாஸ்ட் கோர்ஸ் வீக்கெண்ட் கோர்ஸ் மூணுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார் ஒரு சின்ன ரெகுலர் கோர்ஸ் இப்ப நான் பிளஸ் டூ முடிச்சு ஒரு பையன் வரான் சார் நான் ஃபாஸ்ட் ட்ராகில் படிக்கிறேன் நாங்களே அழைப்பு பண்ண மாட்டோம் ஆனால் படிக்கிறது தானே வயசு இது படிக்க வேண்டிய வயசில் படிச்சுரு அப்படிமா ஸோ ரெகுலர் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் பதினேழு ஒரு பதினஞ்சு வயசு பையன்களும் கண்டிப்பாக ரெகுலரில் தான் அட்மிட் நீ தலையில் நானும் கோடி ரூபாய் தரேன்னு சொன்னால் கூட படிக்க வேண்டிய வயசில் படி ஒரு முப்பது வயசில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாம் அவரை போய் திரும்பி ஒரு கல்யாணம் குழந்தை வந்திருக்கு கல்யாணமே ஆகலன்னு வச்சுங்க இப்போ தானே இப்போ முப்பது முப்பத்தஞ்சு வயசான கூட நல்ல வேலையும் நம்மளை ச சம்பளம் இல்லைனா கூட எவ்வளோ பர்சனாலிட்டியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய குடும்பத்தாக இருந்தாலும் சரி சம்பாத்தியம் புருஷ லட்சணம் இல்லையா இல்லானை இல்லாமல் வேண்டாம் சம்பாதிக்கலையா அதான் புருஷ லட்சங்கிறது நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறதும் அப்படி மீசை முடிக்கிறதும் கிடையாது அதான் மீசை கார்பனருக்கு இருக்குது எரிச்சாளிக்கு இருக்குது பூரான குழு இருக்குது சம்பாத்தியம் சம்பாதிக்கணும் ஒரு ஆண்மகன் என்றாப்பா வீரம் வந்து முட்டியில் கிடையாது எங்கள் மூளை சம்பாதிக்கணும் அதனால் இப்போ முப்பது வயசு இருபத்தஞ்சு வயசு வயசு வந்து டொண்ட்டி ஃபைவ் எபோ இருந்தாங்கனாக்கா அவங்க வந்து ஃபாஸ்ட் ட்ராக்ல படிக்கலாம் அந்த ஃபாஸ்டேக்கில் கரஸ்பாண்ட் கோர்ஸ் கிடையாது

சில பேர் எல்லாம் முடியாது பாங்க அப்போ முடியாதவங்க என்ன பண்ணாங்கன்னா லீவ் எடுக்க முடியாது ஆனால் படிக்கணும்னு ஆசை இருக்கும் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க கிடைக்கக்கூடிய வீக்கெண்ட் வீக் ஹாலிடேஸ் இருக்குல்ல வீக்லி ஹாலிடேஸ் அந்த வீக்லி ஹாலிடேஸ்ல படி வந்து இதெல்லாம் படிச்சுக்கலாம் சூப்பர் சார் ஆண்கள் வருமானம் மீட்டணும் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் சார் பெண்களும் இந்த காலகட்டத்தில் வருமானம் மீட்டிட்டு தான் இருக்காங்க சேஃப்டி மேனேஜ்மெண்ட் காலேஜில் பெண்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு ப்ரீவியஸில் எவ்வளோ மாணவிகள் பங்கெடுத்திருக்காங்க சார் அதாவது கல்ச்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க இது எல்லாமே மாற்றம் எல்லாமே சேஞ்ச் ஆகுது மொழி மாற்றம் உடை மாற்றம் உணவு மாற்றம் உணர்வு மாற்றம் அப்படிங்களா இப்போ சமீபத்தில் கொரோனா வைரஸ் கூட மாற்றம் இப்படி சைனாலேருந்து உலகங்களும் சுற்றி மாறி மாறி வந்துட்டு இல்லைங்களா அது மாதிரி அங்கே ஒன்றும் இல்லை இப்போ இங்கே தான் பெரிய அளவில் இருக்கு அது மாதிரி ஒரு காலத்தில் வந்து வெளிநாடுகளில் ஒரு ஆணும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்க அப்படி சொன்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க கல்வி செல்வம் பொருட்செல்வம் நிறை செல்வம் பதினாறும் பிள்ளைங்க பதினாறும் குழந்தைகள் ஒரு பெண்ணுடைய கற்பப்பை வந்து பதினாறு பிள்ளைகளை பெற்றெடுக்கும் அதான் உண்மை ஆனால் இப்போ இது இல்லை இல்லாத காரணத்துல இல்லாத என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு பொருளில் கொண்டாந்து வச்சு கல்வி செல்வம் பொருள் சொல்லுவோம் பொன் சொல்லுவோம் அந்த செல்வம் இந்த செல்வம் பதினாறும் பிள்ளை செல்வம் தான் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்கிறோம் பதினாறு பிள்ளைகளை பெற்று வாழ்கிறோம் அதான் பெண்ணுடைய மேக்சிமம் கெப்பாசிட்டி பதினாறு பிள்ளைகள் பெற்று எடுக்கலாம் அப்போ பதினாறு பிள்ளைகளை பெற்றெடுத்தா கூட தகப்பாங்கிற தான் சம்பாதிச்சு மனைவி ப்ளஸ் பதினாறு மொத்தம் பதினேழு பேர் பதினாறு அப்போ அந்த ஆன்மகனுடைய இது ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹஸ்பண்ட் ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கும் ஆனாலும் அந்த அவங்க ச அந்த ஒரு பிள்ளையை பாதுகாத்துக்கிறதுக்காக கணவன் மணி ரெண்டு பேரும் வேலை பார்க்கணும் இது நான் இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது என் வயசில் உள்ள ஸ்கூலில் படிக்கும்போது வெளிநாட்டெல்லாம் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்கண்ணா அது பெரிய ஆச்சரியமான கேள்வி ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் குக்கர் அதனால இப்ப பெண்களுக்கும் வாய்ப்புகள் நம்ம சேஃப்டி மேனேஜ்மெண்ட்ல பெண்களுக்கு அதிகமாக இருக்காங்க பெண்கள் அதிகமாக ஸோ இப்போ பெண்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு அவங்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு ப்ரீவியஸா ஐஏபிஎச்எஸ்ல பெண்கள்லாம் பங்கெடுத்தாங்களான்றத பத்தி நாளைக்கு நம்ம விவரமாக பேச போறோம் ஏன்னா இன்றைக்கு அரை மணி நேரம் நிறைவடைந்தது நிறைவடைந்தது கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப ஆர்வமா ஊக்கப்படுத்தி எல்லோருமே வந்து உற்சாகப்படுத்திருக்கீங்க என் லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சவங்க கூட இன்னைக்கு இன்னொரு முறை முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற அந்த முனைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி 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 ஏற்கே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்